சுப்பிரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். பேரூராட்சி துறையில் பணியாற்றக்கூடிய குடிநீர் திட்ட பணியாளர்களுக்கு கிரேடு பே ஊதியத்தை ₹1,900 ₹1,300 பேரூராட்சித்துறை இயக்குநர் அவர்கள் குறைத்துள்ளார்கள். இந்த கிரேடு பே என்பது அரசினால் முடிவு செய்யக்கூடியது. ஒரு நபர் கமிஷன் மூலமாக ஆய்வு செய்து அளிக்கப்பட்ட ஒரு கோரிக்கையை இயக்குநர் அவர்கள் நிராகரித்திருப்பது சட்ட விதிகளுக்கு புறம்பான செயலாகும். உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு கிரேடு பே குறைத்த அந்த இயக்குநர் அவர்களுடைய உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 5/11/2020 அன்று மாநிலம் முழுவதும் 16 துணை இயக்குநர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பேரூராட்சி பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. இவ்விஷயத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம்.